ஹை காய்ஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் சற்று நேரத்தில் நம்மளுடைய சிஎஸ்கே விசிஜிட்டி மேட்ச் ஆரம்பிக்க போது இந்த மேட்சோடைய எதிர்பார்ப்பை எல்லோரும் உச்சத்தில் இருக்கும். யார் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த மேட்சை பற்றின ஒரு சின்ன ஒரு அப்டேட்டை பார்த்தலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் என்ன நடக்க போகுது இதுதான் என்னுடைய கெஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கும் இது தோணுச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேட்ச் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக டாஸ் வின் போட போகிறாங்க. டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தலை தோனி வின் பண்ண அதிகமான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை தலை தோனி சான்ஸை மிஸ் பண்ணால் அவள் ஹர்திக் பண்டியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒருவேளை தலை தோனி டாஸ் வின் பண்ணிட்டாரு, ஸோ அவருடைய சுச்சுவேஷன் என்ன இருக்கும்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போதுமே பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பிடிக்கும்போது சேசிங் நமக்கு கொஞ்சம் பதட்டத்தை அதிகப்படுத்தும். நமக்கு அது கேப்டன்ஷிப் கூலாக இருந்தாலுமே பிளேயர்ஸ்க்கு அந்த பதட்டம் அப்படிங்கிறது உச்சம் பெறும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேட்டிங் சூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ அப்படி தலை தோனி பேட்டிங் சூஸ் பண்ணார் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி பேட்டிங் சூஸ் பண்ணி எடுத்து நம்ம ருத்ராஜ் கான்வே எல்லாமே சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க. அது எந்தவித மாற்றம் இருக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ருத்ராஜ் கேக்வாஸ் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு 30% வரைக்கும் அவர் டீம் ஸ்கோர் அடிக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம கான்வி ஒரு 30% அடிப்பார், நம்மளுடைய ஜடேஜா ஒரு 20% அடிக்க வாய்ப்பு இருக்கு, அப்புறம் சிவம் துபே ஒரு 20% அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ மேட்ச் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக ஒரு 185 ஒரு 95 வரைக்கும் ஸ்கோர் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதான் இந்த மேட்ச் அடிக்க முடியும் ஃபைனல் மேட்ச்ல, அதுக்கு மேலே ஸ்கோர் போக வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி குஜராத் அணியை பொறுத்த வரைக்கும் அவங்க பேட்டிங் கையில் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க எல்லோரும் அடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஒரு 175 வரைக்கும் மேட்சை ரன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேலே அவங்க அடிக்க வாய்ப்பே கிடையாது. அந்த டீம்ல பார்த்தா நம்ம சுப்மன் கில் தான் கிட்டத்தட்ட ஒரு 40% வரைக்கும் அடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் மில்லர் ஒரு 30% அடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நம்ம அசித் கண்ட் ஒரு 30% அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஹர்திக் பாண்டியா அந்த அளவுக்கு அடிக்க வாய்ப்பு இல்லை. ஸோ என்னோட கெஸ்ஸிங் வந்து பார்த்தோம்னா இவங்க ஒரு 170-185 வரைக்கும் அடிப்பாங்க. நம்ம சிஎஸ்கே வந்தா 185-195 வரைக்கும் மேட்ச் அடிக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பவுலிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சைடில் நம்மளுடைய பத்ரினா 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் தேஷ்பாண்டே ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஜடேஜா 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தீபக் சகர் ஒரு 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு, அவ்வளோதான். அதே மாதிரி அவங்க சைடில் வந்து பார்த்தோம்னா பவுலிங்கில் அந்த அளவுக்கு அவங்க விக்கெட் எடுக்க ஒரு 4 விக்கெட் எடுக்க அவங்க ஆளுகள் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நம்ம பேட்டிங் பண்ணி சேசிங் ஜிடி அணி முடிஞ்சு அப்படின்னா சேசிங்கில் அவங்க ஒரு 185 ரன் வரைக்கும் வந்து தோத்து போக வாய்ப்பு இருக்கு. ஆனால் கரெக்டாக 180-185 வரைக்கும் அடிப்பாங்க. இந்த மேட்ச் ஆனது கடைசி வரைக்கும் பதப்பரப்போட தான் போகும். யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒருவேளை அவங்க பேட்டிங் சூஸ் பண்ணியிருந்து நம்ம சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம போராடி லாஸ்ட் பாலில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக நம்ம 185 மேலே அடிச்சு மேட்சை வின் பண்ணிடலாம். அது எந்த பட்சமே இருக்காது. கண்டிப்பாக சிஎஸ்கே தலை தோனி வருவார். அவரோட கேப்டன்ஷிப் ரொம்ப கூலஸ்ட் கேப்டனாக வருவார். வந்து கண்டிப்பாக இன்னைக்கு மேட்சை போராடி வின் பண்ணி கடைசி நிமிடம் அவர் போகும்போது அந்த கப்போடு தான் போக போறாரு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஜிடி ஜெயிச்சாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஜிடி தோத்தாலும் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சாகணும். ஏன்னா தலை தோனியோட கடைசி மேட்ச், இந்த மேட்சில் அவர் போக போறாரு. அதனால அவர் வெறுமையோட போக மாட்டார். கண்டிப்பாக கப்பை வின் பண்ணி கொடுத்துட்டு அந்த கப்போடு தான் அவர் போக போறாரு. எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் இப்படி தான் இருக்குமா இல்லை இதில் வேறு எதுவும் மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கா, உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுடைய கடிப்பு என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.